ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, நாளை நடக்கப் போவதை இன்றே உன்னிடம் தெரிவிக்கலாம் என்று உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னை காண வந்திருக்கிறேன். அப்பா கூறுவதை முழுமையாக பொறுமையாக கேளின் தங்கமே. இன்று வரை உன்னை தேடி வருவார் என்று காத்திருந்தாயல்லவா? ஒவ்வொரு நாளும் உனக்கு தோல்வியாகத்தான் முடிந்து கொண்டிருந்தது. இன்றாவது வருவாரா, இன்றாவது வருவாரா என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்து காத்திருந்து உனக்கு நம்பிக்கை இழந்து இன்று வரை இது நடக்கவே நடக்காது என்று உன் மனதில் தெளிவாக முடிவெடுத்து இப்போது வேதனையில் இருக்கிறாய். தங்கமே, நாளை நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் கூறினால் நீ மிகவும் சந்தோஷம் அடைய போகிறாய். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் நடக்கப் போகிறது. ஆனால் முதலில் நான் கூறுவதை கேட்டால் சற்று கலக்கமடைவாய். பிறகு நான் சொல்வதை கேட்டால் உன் மனம் குளிரும் செய்தி வரும். தங்கமே, அதற்காகத்தான் இறுதி வரை பொறுமையாக கேள் என்று நான் கூறுகிறேன். நாளை உன் துணையை அழைத்து கொண்டு ஒரு இடத்திற்கு செல்ல போகிறார்கள். அது எதற்கு என்று தெரியுமா? தங்கமே, உன் நினைவே வரக்கூடாது என்று எண்ணி அவர்களுக்கு உன் துணையின் மனதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி உன் துணையை அழைத்து செல்கிறார்கள். அங்கு சென்று உன் துணையின் மனதில் இனி உன்னை நினைக்க கூடாது என்று சத்தியம் வாங்க செல்கிறார்கள். செல்லமே, இது தெரிந்த உன் துணை மனதில் ஒன்றை திட்டம் தீட்டி வைத்துக் கொண்டுதான் அவர்களோடு செல்கிறார். செல்லமே, உன்னை காணவே கூடாது என்று மனம் திருந்திய உன் துணையுடன் சொல்லும் அந்த வார்த்தையை கேட்டால் உன் சாயப்பாவிற்கே கோபம் அதிகமாகி வருகிறது. தங்கமே, இந்த நேரத்தில் உன் துணையின் மனம் எப்படி இருக்கும்? வேதனையில்தான் இருந்து வருகிறார். அங்கு சென்று நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த துணையை நீ நினைக்க கூடாது, புதிய உறவை நீ இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சத்தியம் செய்து கொடு என்று அழைத்து செல்கிறார்கள். இது உனக்கு கலக்கமாகத்தானே இருக்கிறது? இப்போது ஒரு செய்தி சொல்கிறேன் உன் மனம் மகிழும்படி. தங்கமே, உன் துணை மனதில் என்ன திட்டம் தீட்டிக் கொண்டு செல்கிறார் தெரியுமா? அந்த இடம் சென்றவுடன் அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாகும் அளவு சத்தியத்தை மாற்றி செய்ய போகிறார். என் துணையோடுதான் நான் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கப் போகிறேன். எந்த ஒரு புது உறவையும் என்னுடன் நான் சேர்த்து கொள்ள மாட்டேன். என் வாழ்நாள் இறுதி வரை என் துணையோடுதான் நான் வாழப்போகிறேன். சீக்கிரமாக என் துணையுடன் சேர்ந்து நான் வாழ ஆரம்பிப்பேன் என்று உன் துணை சத்தியம் செய்ய போகிறார். அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாகி அந்த இடத்தில் நிற்கப் போகிறார்கள். இதுதான் நாளை நடக்கப் போகும் நிகழ்வு. தங்கமே, இப்போது உன் மனம் குளிர்ந்து விட்டதா? உனக்கு ஆறுதலுக்காக நான் மாற்றி சொல்லவில்லை. சத்தியமாக, உன் சாயப்பாவின் சத்திய வாக்காக நாளை அந்த இடத்தில் உன் துணை மாற்றி சொல்லத்தான் போகிறார். அந்த செய்தி உன் செவிகளில் கேட்கத்தான் போகிறது என் தங்கமே. இப்போது வேண்டுமானால் அப்பா எதையோ சொல்கிறேன் என்று பாதி நம்பிக்கையும் பாதி நம்பிக்கை இல்லாமையும் என் வார்த்தையை கேட்பாய். ஆனால் நாளை இந்த செய்தி உன் செவிகளில் கேட்ட பிறகு முழு மனதோடு எனக்கு நீ நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பாய். தங்கமே, நீ நன்றி சொல்லும் நேரத்தை தான் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உன் சாயப்பா எதை செய்தாலும் உனக்கு நல்லதாகத்தான் செய்வேன். உனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அதுவும் உனக்கு நல்லதாக மாறும்படி நான் செய்து விடுவேன். இப்போது முழு மனதையும் மாற்றி உனக்காக வாழ்ந்து வரும் உன் துணை கூடிய விரைவில் உன்னோடு வந்து விடுவார் என்று சந்தோஷமாக இரு. உன் நல்ல மனதிற்கு நடப்பவையெல்லாம் நன்மையாக மட்டும்தான் நடக்கும். சந்தோஷமாக இரு. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடன் உன் சாய் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.